சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்பாளுடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதாவது, இந்த உலகத்தில் நாம் என்றைக்கும் பிரபலமாக இருக்க வேண்டும், நம்ம என்றைக்கும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும், என்றைக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் இருக்கிற சில கேள்விகளை இறைவன்கிட்ட கேட்குறோம். நம்ம மனசில் மேஷராசியில் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வயசு காரணமாக ஒரு 10 வயசு பிள்ளையாக இருந்தால் என்ன கேள்வியாக இருக்கும், ஒரு 18 வயசு பிள்ளைகளாக இருந்தால் என்ன கேள்வியாக இருக்கும், ஒரு 24 வயசு ஒரு பையனாக இருந்தால் என்ன, பொண்ணாக இருந்தால் பையனாக இருந்தால் என்ன கேள்வி இருக்கும், ஒரு 40 வயசு அப்பாவா அம்மாவா இருந்தால் என்ன கேள்வி இருக்கும், அதே ஒரு 50 வயசு ஒரு பெரிய குடும்ப பொறுப்பு தலைவராக இருந்தால் என்ன கேள்வி இருக்கும், 60 வயசு தாத்தாவாக இருந்தால் என்ன இருக்கும். இது மாதிரி நம்மளுடைய வயசை இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இப்போது நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு கடவுள் பதில் சொல்லணும். பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம், பிறந்தது யார் குற்றம் அப்படின்லாம் இப்போ பார்க்க முடியாது. பிறக்க வைத்தது இறைவன். இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கணுங்கிறது அவன் எழுதப்பட்டது. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நான் இன்றைக்கும் விடை தேடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே அப்படி தானே விடை தேடுறோம். அந்த விடை இறைவனுக்கு தெரியும். சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்குது. சில நேரங்களில் நம்ம ஒரு தவறான பாதைக்கு வந்துடுறோமோ அப்படிங்கிற எண்ணமும் வருது. அப்புறமா நம்மளே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே போகிறோம். இப்படி வந்து நம்மளையே சரி செய்து கொண்டு போகும்போது கடவுள் நமக்கான விடையை தருகிறாரா தரலையா, அவர் என்ன பேஸில் நம்மளை படைச்சிருக்கிறாரு, அவர் என்னமோ ஒரு காரணம் இருக்குது, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்தந்த ஏஜில் எதை எதிர்நோக்கி நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு கடவுள் வந்து ஒரு பதில் கொடுக்கணும். ஒரு பையனை அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, ஒரு பொண்ணை அப்பா அம்மா பெற்றுட்டாங்கன்னா அந்த அப்பா அம்மா தான் ஜவாப்தாரி இல்லையா, பொறுப்பாளி. என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அந்த அப்பா அம்மா தான் முதல் காரணம். அவங்களுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க, பிறப்பவர்கள் எல்லாருமே நல்லவர்கள், வளர்ப்பது வந்து அம்மா கையில் இருக்குது, நம்ம நல்லவராவதும் தீயவராவதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு வீட்டில் போயிட்டு கஷ்டப்படுறாங்க, இந்த பிள்ளை ஒத்து வர மாட்டேங்குது அப்படிலாம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப காரணம், முக்கிய காரணம் என்னென்னா, வீட்டில் தந்தையார் கொடுத்த செல்லம் இதுதான் முக்கியம், அப்பா கொடுக்குற ஒரு செல்லம். ஏன்னா இதுதான் வாழ்க்கைன்னு நம்பி இந்த பிள்ளைகள் இருந்துருவாங்க. அதுமாரி பையனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கொடுக்குற செல்லம், இது என்னென்னா இதுதான் லைஃப்னு நினைக்கும் போது அப்புறம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே போகும்போது எல்லாம் புதுசாக இருக்கும். அப்போ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஒத்து வர மாட்டேங்குது, இப்படிலாம் பல பிரச்சனைகளை நம்ம அங்கங்கே சந்திச்சுட்டு வரோம். இதில் மேஷராசி என்ன விதிவிலக்கா இல்லையே, அப்படி இந்த மேஷராசிக்கு இன்றைய நாளில் என்னென்ன கேள்விகள் இருக்குது, இந்த கேள்விகளுக்கு இறைவன் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இதை தான் பார்க்க போகிறோம். இது கேள்விக்கான பதிவு. அப்போ உங்கள் கேள்விக்கான பதிவு நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் இதை நீங்கள் இந்த கேள்விகளில் உங்களுக்கு இருக்கிற கேள்வி இதில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இல்லைங்க எனக்கு இதை இல்லாத ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் கொடுப்பார், கண்டிப்பாக நல்ல பதில் கொடுப்பார். இந்த பிரபஞ்சத்தில் நாம் என்னத்தை எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே நடக்கக்கூடியது தான், நடக்காதது எதுவுமே கிடையாது. மேஷராசிக்காரர்களே, அதை முதல்ல மனசில் பதிவு பண்ணிடுங்க.
நம்ம வந்து என்ன சார் நான் என்ன நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்கிற முதல் வார்த்தை, நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தேவையானதை நினைங்க, அது உங்களுக்கும் வந்து சேரும். எனக்கு பாயசம் வேணும்னு நினைக்கும் போது அது சீக்கிரம் கிடைக்காது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு இனிப்பு ஆண்டவா கொடு அப்படின்னா ஆண்டவன் நம்ம கையிலேயே கொடுத்து கொடுக்க வைப்பான், அதை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப எளிமைங்க இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப அழகாக நம்மளை வழி நடத்தி போகுது. அப்போ நிறைய கேள்விகளோடு நாம் இன்றைக்கி இருக்கிறோம். முதல்ல மேஷராசிக்காரர்களுடைய முதல் கேள்வி, அதில் முக்கியமாக ஒரு 30-60 வயசுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து புத்திசாலித்தனமாக இன்றைக்கி ஒரு முன்னேறி வந்திருக்கிறேன், என்னுடைய சொந்த கையை ஊன்றி நான் ஒரு முன்னேற்றத்திற்கு வந்திருக்கிறேன், அதுவும் நான் சில ஒரு ஊரில் பிறந்து இன்னொரு ஊருக்கு வந்து நான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையாக ஒரு இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை எனக்கு கொடுக்கணும் ஆண்டவா, அது ஏன் என்னால் கொடுக்க முடியல தடப்படுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முதல் கேள்வி. இன்றைக்கி மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த கேள்விகளோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு, அதாவது மகனுக்கோ மகளுக்கோ ஒரு கல்வி அங்கீகாரத்தை கொடுக்கணும், ஒரு கல்யாண அங்கீகாரத்தை கொடுக்கணும், முக்கியமாக கல்யாணம் மேரேஜ், இது ஏன் எனக்கு இன்னும் கை கொடுக்க மாட்டேங்குது. நான் எல்லா வழிகளும் முயற்சி பண்ணுறேன். நான் ஒரு நேரத்தில் வந்து மேஷராசியில் பிறந்தேன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் இன்றைக்கும் போட்டியாளனாகவே கருதப்படுகிறேன். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் மேஷராசிக்காரங்க உங்களுடைய குரல் புரியுதுங்களா, இதுதான் நீங்கள் வந்து நயன் குரல் இல்லை, உங்கள் குரலாக நான் பேசுகிறேன். இப்போ என்ன சொல்கிறோம், நான் எல்லாருக்கும் ஒரு போட்டியாளன், யார் எடுத்தாலும் என்ன ஒரு போட்டியாளனாகவே பார்க்குறான் சார், நான் வந்து அப்படிலாம் இல்லை, நான் யாரையுமே போட்டியாளனாக பார்க்குறது இல்லை, ஆனால் என்ன எடுத்தாலும் இப்போ இவன் எப்படி ஜெயிக்கிறது அப்படின் தான் எல்லாரும் பார்க்குறானே தவிர, கடவுள் ஏதோ எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, என்னுடைய திறமை நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நிறைய விஷயத்தை யோசிக்கிறேன், அதனால நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார், இது ஆனால் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நான் ஓய்வாக இருந்து நானே பார்த்ததில்லை சார் அப்படின்னு அடிக்கடி மேஷராசிக்காரர்கள் சொல்வது உண்டு. நான் ஓய்வாக இருந்து நானே பார்த்ததில்லை அப்படின்னா ஓய்வாக இருக்கும்போது கூட எதை யோசனை பண்ணுவேன் சார், எதையாவது செயல்படுத்துவேன். ஒரு வேலையை நான் செய்கிறதா இருந்தால் கூட அந்த இடத்துல நாம் பேர் வாங்கணுங்கிறதுல நான் ரொம்ப முக்கியத்துவமாக இருப்பேன் சார். நான் ஒரு வெளிநாட்டிலே போய் வேலை பார்த்தாலும் கூட அங்கே ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய பெரிய கனவு சார். நம்மளை வந்து ஒரு பிரபலம் ஆக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே தான் சார் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னையை பார்த்து எல்லோரும் பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமையிலேயே நான் வந்து அந்த திருஷ்டி எனக்கு அதிகமாகவே படுது, எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால நான் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன், ஒரு வீடு கட்டுறேன், கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், கல்யாணங்கள் நடத்துறதுக்கு நல்ல எல்லா முயற்சிகளும் பண்ணுறோம், நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் என்னால் அடுத்த ஸ்டெப்பு போகும்போது கொஞ்சம் நான் டிலே ஆகுது சார். ஏறத்தாழ ஒரு முடிய வேண்டிய கட்டாயம், ஒரு பள்ளி படிப்பை முடிக்க வேண்டிய கட்டாயம், கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டிய கட்டாயம், இல்லைன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல அஃபிஷியலாக நான் என்னுடைய விஷயங்கள் வந்து ஒரு ப்ரமோஷன் ஆக வேண்டிய கட்டாயம், ஆனால் அங்கே டிலே ஆகி நிற்கிது ஒரு பேப்பர் சைனுக்காக. இது என்னத்தினால அப்படின்னா, இது மற்றவர்கள் என்னை பார்த்து மிகவும் இவன் எப்படி இந்த அளவுக்கு வந்தான் அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களோட கேள்வி தானே, நான் சொல்கிறது புரியுதுங்களா. இப்போது இந்த ஏஜ் இதே இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரியவர்கள் அந்த ஏஜில் உள்ளவங்க தன்னுடைய பொறுப்புகளை இப்போ நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் முன்னாடி அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வாய்ப்பும் கிடைச்சிது, இப்போ வாய்ப்பு ஏதோ குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு கடவுள் தான் பதில் சொல்லணும். நான் இப்போ ஜெயிச்சே ஆகணும் சார், நான் வெற்றி பெற்றே ஆகணும் சார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தருணத்தில் இந்த மேஷராசி இருக்கிறார்கள். வெற்றி பெற்றே ஆகணும். இதில் என்ன வெற்றினா, முதல்ல என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ என்னுடைய பொறுப்பு என்னன்னா, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருந்துகிட்டு இருக்கிறேங்கிறத நான் வெளியில் காட்டி ஆக வேண்டிய கட்டாயம். நான் அண்மையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை தான் சார் ரொம்ப ரொம்ப ரொம்ப, நான் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறேன், வேலை கஷ்டமாக தான் இருக்குது,
ஆனாலும் என்னுடைய சொந்தக்காரங்களோ என்னுடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் என்னை கீழே இறக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவங்கக்கிட்ட நான் இன்னும் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அதுக்கு சிரமப்படுறேன், ஆனால் வெளியில் காட்டிக்கிறதே கிடையாது சார். இப்போ என்னன்னா எனக்கு என் ஃபேமிலிக்கு நான் வெற்றியை வந்து என் ஃபேமிலியோடைய சந்தோஷத்தை வெளியில் காட்ட வேண்டிய கட்டாயம் இப்போ வந்துருச்சு. ஆனால் கடவுள் எதை கொடுக்காத மாதிரி தெரியுது, எங்கேயும் தடைப்படுற மாதிரி தெரியுது. இதுக்கு கடவுள் தான் பதில் சொல்லணும். இந்த விஷயங்கள் எப்போ நிறைவேறும், எனக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், எப்போ என்னுடைய வீடு கிரகப்பிரவேசம், எப்போ என்னுடைய வீடு வந்து கிடைக்கும் எனக்கு, நான் எப்போ ஒரு மன வாங்குவேன், எல்லாமே நடக்குது. அதுக்கான பயணத்தை போகிறேன், ஆனால் அது இங்கேயும் தடைப்பட்டு நிற்கிது. சரி சார், நான் 60 வயசை தாண்டிடுச்சு, என்னுடைய பொறுப்புகளில் பார்த்தீங்கன்னா நான் அவர்களுக்கு நான் மற்றவங்களுக்காக இன்னைய வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைச்சிருக்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைச்சிருக்கிறேன். என்னென்ன அவங்களெல்லாம் கண்டிஷன் பண்ணுவேன், மேஷராசியில் பிறந்தேன்னா கண்டிஷன் பண்ணுவேன், இப்படி இருன்னு சொல்லுவேன். அது பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் கொஞ்சம் அனுபவசாலி சார், எனக்கு சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கிற கிரகத்தில் நான் பிறந்த ஆள் இந்த ராசிக்காரன், அதனால் எனக்கு வந்து அனுபவசாலியாக நான் இருக்கிறேன். என் அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன், நீயும் கஷ்டப்படக்கூடாது அப்படி நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் என்னை வில்லனாகவே பார்க்குறாங்க சார். இது மேஷத்தின் குரல் உண்டா இல்லைங்களா? அப்போ என்னை வில்லனாக பார்க்குறவங்களுக்கு மத்தியில் நான் அவங்கள்ட்ட கதாநாயகனாக எப்படி சார் தெரிகிறது, அவங்கள்ட்ட நல்லவனாக நான் எப்படி தெரிகிறது? இதுக்கெல்லாம் கடவுள் தான் பதில் சொல்லணும். இப்படி பல கேள்விகள், இதில் ரொம்ப முக்கியமாக பொருளாதார கஷ்டத்தை நான் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் சார், பொருளாதார கஷ்டத்தை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னோட முயற்சியில் இதை தூக்கி அதில் போடுறது, அதை தூக்கி இதில் போடுறது, இப்படி என்னையை போட்டு நானே மாற்றி அந்த பொருளாதார கஷ்டத்தையும் கிட்ட கொண்டு வராமல் அதை சந்தித்து அதில் விடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இப்படி தான் நடக்குமா? இதுக்கு கடவுள் என்ன பதில் சொல்கிறார்? இப்போ மேஷத்தின் கேள்வி. அதே மாதிரி இல்லற வாழ்க்கையிலையும் சரிங்க, எனக்கு நான் நினைக்கிற விஷயத்தை என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என் ஒய்ஃபாக இருக்கட்டும், இப்போ மேஷராசியில் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், இவங்க என்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் என்னை அவங்க எதுவும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க சுதந்திரம் கொடுக்குறாங்க, கொடுக்காத மாதிரி தெரியுது. என்ன சார் நடக்குது? அப்போ என் கேள்விகளுக்கு என்ன பதில்? இப்படி மேஷம் குமுறல்களில் உங்களுடைய குரல் பதிவாகுது, இதுக்கு கடவுள் கண்டிப்பாக பதில் சொல்ல போகிறார். கடவுள் என்ன பதில் சொல்லுவார்? உங்கள் ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் உங்களுடைய பொது பலனாக உங்கள் ராசியிலே சூரியன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருப்பதும் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதையும் வைத்து சனி நீசம் அடைந்திருப்பதையும் வைத்து ஒரு மேஷராசிக்காரர்கள் கட்டத்தில் எப்படியெல்லாம் அவர் கடவுள் பதில் சொல்லுவார் அப்படிங்கிறத நாம் அடுத்த பதிவில் பார்க்குறோம். நிச்சயமாக உங்கள் கேள்வி, உங்கள் மனக்குமுறல்கள் நாம் அடுத்த பதிவில், கடவுள் இதுக்காகத்தான் உங்களுக்கு இப்படி பிளான் போடுறாரு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் கடவுள் பதிலளிப்பார் என்ற பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.